பொதுவாகவே நான் சொல்கிறேன், நாட் ஓன்லி ஃபார் த சைல்ட் ஆர்டிஸ்ட், பொதுவாகவே நான் சொல்கிறேன், இங்கே யாருக்குமே பேஷன்ஸ் கிடையாது. நாளைக்கே பெரியாள் ஆகிடணும், இன்றைக்கி நைட்டே பெரியாள் ஆகிடணும். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். சைல்ட் ஆர்டிஸ்ட் இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான், நீங்கள்லாம் நினைக்கிறீங்க நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ இவ்வளோ வருஷமாக இருக்கேன். என்னை விட மிக மிக மிகப்பெரிய சைல்ட் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க, அவங்க சைல்ட் ஆர்டிஸ்டாகவே இருந்துட்டாங்க. நம்மளுக்கு ஒரு வயசு வர வரைக்கும் தான் எல்லாரும் சுற்றி நம்ம மேலே ஒரு அட்டென்ஷன் இருக்கும், எல்லாரும் நம்ம லவ் பண்ணுவாங்க. போக 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 அட்டென்ஷனே இருக்காது. அட்டென்ஷன் இல்லைன்றதுக்கு ஐயோ அட்டென்ஷன் எப்படி நம்ம சொல்ல முடியும்? நீ அட்டென்ஷன் திருப்பி கிரியேட் பண்ண எப்படி கிரியேட் பண்ணும்? குழந்தையிலேருந்து நீ மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் நீ செய்கிற அடுத்த வேலையில் தான் எல்லாரும் அட்டென்ஷன் திரும்பி பார்க்குற மாதிரி எதனா செய்யணும். எத்தனை பேர் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க? யாருக்குமே பொறுமை கிடையாது. எனக்கு நான் ரொம்ப கிளியராக எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது. காசு சம்பாதிக்கிறது ஒரு மேட்டரா? ஒரு வீட்டில் நம்ம படிப்பு கூட தேவையில்லை காசு சம்பாதிக்கிறது. நான் எப்படி அவ்வளோ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஒரு வீட்டில் நீங்கள் வாட்ச்மேனாக நின்றீங்கன்னா மாதம் 15,000 உங்களுக்கு சம்பளம் தரோம். சும்மா நீங்கள் வீட்டு முன்னாடி நின்றுருந்தீங்கன்னா போதும், அந்த வீட்டுக்கு அவன் தான் என்னப்பா கேட்டிங்கன்னா 15,000 சம்பளம் தரோம். காசு சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம். எப்படி சம்பாதிக்கிறோம் அதுதான் என் மேட்டர். அது யாருக்கும் அந்த பொறுமை கிடையாதுங்க. அதை இழந்துடுறாங்க, அந்த பொறுமை இழந்துடுறாங்க.